நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாகியிருக்க படம் தான் அயலான். இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே ஆகிருச்சு. தொடர்ச்சியாக இந்த படத்துக்கான ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த படத்துக்கான கிராஃபிக்ஸ் காட்சிகளை தொடர்ச்சியாக மெருகத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு படத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அண்மையில் இந்த படத்துக்கான டீசர் வெளியாகி இருந்துச்சு. அயலன் படம் டீசர் வெளியான பிறகு அந்த படத்துடைய டீசரை பார்த்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு திருப்தி. படமும் இதே போல் பார்த்தா அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் சீன்ஸ் எல்லாமே சரியாக பண்ணி படத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அயலன் படத்தை. இந்த அயலனை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. தற்போது படம் பார்த்தோம் அப்படின்னா பொங்கலுக்கு தள்ளி போயிருச்சு. அதே வேளையில் இந்த படத்துக்கான கிராஃபிக்ஸ் ஒர்க் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்கான். அதே மாதிரி இந்த படத்துக்கான இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு எல்லாமே சரி பண்ணி முடித்த பின்னாடி, கம்ப்ளீட்டாக சிஜி ஒர்க்கை முடித்த பின்னாடி இந்த படத்தை 3D கொண்டு போய் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு முடிவு பண்ணி அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தற்போது நடந்துகிட்ருக்கான். ஏற்கனவே இந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படின்றது ரொம்பவே பெருசு. இந்த படம் நடிக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அயலன் படத்தில் சம்பளமே கிடையாது, அதை அவரே விட்டு கொடுத்துட்டாரு. இருந்தும் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா 3D எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ 3D அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பாக செலவாகும். அது எல்லாமே தாண்டி இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படின்றது நின்று பேசும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அயலான் படத்தை 3D கொண்டு போகலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகலை, நாட் எட். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த படம் 3D ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.